Hello friends, welcome to Jmom's Kitchen. Nama indha channel in the video la enna paaka porom appadina mullangi sambar eppadi vekkiradanu paaka porom. Romba simple easy ah mullangi potu nalla chinna vengayam potu vekka porom. Seri vaanga video ku la pola. Adukku munna nama channel neenga inna subscribe pannala marakama subscribe panikenga. Vaanga friends video ku la pola. Inga pathinga last week vandha ella kaayari vaangittu vandhom. So adhula vandha na ipo mullangi vandha sambarum அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ்க்காக நாங்கள் அவரைக்காய் செஞ்சோம். ஸோ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ சாம்பார் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்க்குறேன். இது இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டோம் அப்படின்னா சம வாசனையாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வந்து பொரியட்டும். ஸோ இப்போ வந்து பெருங்காயத்தூள் இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பருப்பு வந்து ரொம்பவே வாயு பொருள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் நான் எடுத்து உரித்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த வெங்காயம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா, சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இப்போ வெய்ய நாளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒன்று கட் பண்ணி நீட் நீட்டாக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து அது வதங்கிடுச்சு. வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி வதங்கின பிறகு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஈஸியாக ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஷேப்ஸ் பார்ப்பாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அட் த சேம் டைம் ரவுண்ட் இந்த ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை வந்து போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வந்து வதங்கட்டும். நமக்கு அந்த காய்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்குறேன். வதக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த காயிலையும் உப்பு வந்து நல்லா சேரணும். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எண்ணெய் ஒரு சிட்டிகை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சாம்பார் தாளிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். அதுக்காக தான் ஸோ நான் வந்து இப்போ நல்ல காய்கறியெல்லாம் வெந்துடுச்சு. அதாவது ஒரு 3/4 காய் நல்லா வந்து அந்த வதக்கிறதுலே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடனே வந்து பருப்பு கொட்டிடுவாங்க. நான் ஆனால் பருப்பு சேர்க்க மாட்டேன். முள்ளங்கி வந்து எதுக்காக இப்போ செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, வெயில் இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்குது. முள்ளங்கி சுரக்காய் புடலங்காய் இதெல்லாம் வந்து நீர் சத்து உள்ள காய்கறிகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான பொருள். ஸோ நம்ம வெயில் சீசனுக்கு குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கணும். குளிர்ச்சினா இயற்கையான குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து கூலிங்காக குடிக்கணும், கூலிங்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டரு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக குளிர்ச்சின்றது உடலுக்கு வந்து இயற்கையான பொருளால் குளிர்ச்சியை சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம முள்ளங்கி இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து நீர் சத்து உள்ள எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். சவுச்சவு இருக்குது, அதுக்கப்புறம் சுரக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, இதை மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமும் முள்ளங்கியும் சேர்த்துருக்கோம். இதனோட பயன்கள் வந்து கடைசியில் ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன், அதை வந்து கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரும்பாலும் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து மிளகாத்தூள் தனியாக தனியாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு இந்த சின்ன ஸ்பூன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கொதி விடணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து போயிடும். அப்போ சாம்பார் வந்து நல்லாவே வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பருப்பு ஊற்றி உடனே வந்து
மிளகாத்தூள் போட்டு அப்படியே மேலே மேலே அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட நம்ம இதை மாதிரி விட்டு ஒரு கொதி விட்ட வேண்ட வந்த பிறகு நம்ம வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வேணுன்ற அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இங்கே வந்து புளி ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வந்து நம்ம அந்த திப்பியை எடுத்துட்டு நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். சாம்பார் சூப்பராக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் காய்கறி வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்குறோம் அதில். ஏன்னா புளி தண்ணி ஊற்ற பிறகு காய்கறியில் வேகாது, அதனால் காய் வெந்த பிறகு புளி தண்ணி ஊற்றுங்க. ஸோ புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட சுவையான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. ஸோ முள்ளங்கியோட பயன்கள் என்னென்னன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை நல்லா படித்து கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெய்ய சீசனில் முள்ளங்கி சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுலையும் சேர்த்துக்கங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அவரைக்காய் ஃப்ரையோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ரெசிபி லிங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.